முருங்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது. ஒரு முருங்கை மரம் வீட்டில் வச்சு வளர்த்துக்கங்க. முருங்கை மரத்தோட பூ, காய், முருங்கை கீரை எல்லாமே மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த மருந்து, நல்ல ஒரு அற்புதமானது. இது வந்து அடிக்கடி வந்து முருங்கை மரத்தை உடச்சி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அது கைக்கு அருகில் நல்லா சின்ன சின்னதாக கிளவடிச்சு கைக்கு அருகில் பறிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப உயரத்தில் முருங்கை மரம் போச்சு அப்படின்னா நீங்கள் பறிக்கிறது கஷ்டம். ஏன்னா நுனி கொழுந்து இலைகள் உங்களுக்கு தேவை. எப்பயுமே உங்கள் உயரத்தை விட இப்படி அண்ணாந்து பறிக்கிற மாதிரியான தூரத்துலேயே அடிக்கடி உடச்சி விட்டு உடச்சி விட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு மட்டும் தேவையானதை முருங்கைக்கீரை தானே அடிக்கடி பறிச்சுக்க போகிறீங்க, அதனால் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது 2 கிளை 3 கிளையை விட்டுருங்க, பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு விட்டுருங்க. ஒரு 2-3 கிளை வந்து அடிக்கடி கைக்கு எட்டுற மாதிரி உடச்சி பறிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை பறித்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடியதான் முருங்கை. முருங்கை இலையை பற்றி இவ்வளவு பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா அதில் நிறைய சக்தி இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது. நான் ஒரு தடவை மலேசியாவில் பார்த்தேன், ஒரு பெரிய இப்படி டப்பாவில் வச்சுக்கிட்டு இந்த முருங்கை இலை பொடியை மட்டுமே டப்பாவில் வச்சு மலேசிய நாடு முழுக்க ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸ் 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், 3000 ரூபாயோ நம்ம விலை சொல்லி அது அதனுடைய அந்த அது கிடைக்கல முருங்கைக்கீரை. அதை பொடி செஞ்சு அவ்வளோ தூரம் வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் இரத்த பலம் அதிகரிக்கும், உடம்பு வந்து கிளென்சிங் ஆகும், குடல் இயக்கம் சரியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. முருங்கை இலையை வந்து டீயாக குடிக்கலாம், சூப்பாக குடிக்கலாம். இப்போ நிறைய மெத்தடில் நிறைய ஃபார்மில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதை வியாபாரம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு எல்லா உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட பக்கத்தில் தெரியும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்துடும். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு வீட்டிலேயே இருக்கும். அப்படி ஈஸியாக கிடைக்கக்கூடியது, பல பேர் இதை பயன்படுத்துறது இல்லை. முருங்கைக்கீரையை ஒரு 1/2 பாயில் நல்ல இளம் தளிர் இலையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரந்து வரும், ரொம்ப நல்லது. பாருங்கள், கீரையை பொரியல் செய்தும் சாப்பிடுவாங்க, சிறிய வெங்காயம் சேர்த்து தேங்காய் பூவெல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப சிறப்பாகவே வந்து நீங்கள் முருங்கைக்கீரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை, முருங்கை பூவு இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி, அதிகமான தண்ணி வச்சு நல்ல ஒரு சூப்பு தயார் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும், உடம்பும் பரிபூரணமாக இருக்கும். நீங்கள் இந்த சோறு மற்ற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடாதீங்க. இந்த சூப் மட்டும் இப்போ காலையில் 11 மணிக்கோ அல்லது ஈவினிங் 5:30 சூப் மட்டும் தனியாக ஒரு தடவை குடித்து பாருங்களேன். ஈவினிங்கை விட பகலில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சூப்பு அருமையாக இருக்கும். நம்ம நிறைய ஆரோக்கியம் தேடி பல இடங்களுக்கு சுற்றுறோம். வீட்டில் உள்ள துளசி, ஒரு கற்பூரவல்லி இலை, ஒரு முருங்கை இலை இதை விட்டுறோம் பாருங்கள். இப்போ நமக்கு ஆன ஆரோக்கியம் நம்ம வீட்டிலே இருக்குது, கருவேப்பிலையில் இருக்குது, நமக்கான ஆரோக்கியம் துளசி இலையில் இருக்குது, இயல்பாக கிடைக்குது. பறித்து ஆயில் பண்ணணும், சில உணவுகளை தயாரித்து சமையல் செய்து தான் சாப்பிட்ணும், சிலது வேக வச்சு சாப்பிட்ணும், சிலது இயற்கையாக தான் சாப்பிட்ணும். நான் இப்போ இயற்கை உணவுகளை அதிகமாக சொல்ல காரணம் என்னென்னா பெரும்பாலான உணவுகள் அப்படியே இயற்கையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இயற்கையாக சாப்பிட்டு தான் சத்துக்கள் பாருங்கள். அதனால தான் நான் பெரும்பான்மையான இயற்கை உணவுகள் சமையல் உணவுகள் கொஞ்சம் சொல்லித்தருவேன். இப்படி உணவுகளை வச்சதுக்கு காரணமே என்னென்னா சக்தி ஓட்டம் நம்ம உடம்புக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய உணவுகள் தர்றேன் பாருங்கள். நம்ம வந்து உணவை பற்றி தான் சொல்கிறோம். சாப்பாட்டை சரி பண்ணோம்னா உடம்பு சரியாக போயிடும். ஆனால் நிறைய மக்கள் வந்து சாப்பாடில் ஒரு சுய ஒழுங்கு இல்லாததுனால தான் வியாதிக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் நான் உணவை பற்றி பேசுகிறேன்.